சர்வவேதைக்க சத்பலா சர்வ சித்தாந்த ரட்நாட்ய சர்வலோகைக்க திருப்பதா சர்வ பாகவத பிராண ஸ்ரீமத் பாகவத பிரபோ கலிதந்தோதித்தாதித்ய ஸ்ரீகிருஷ்ண பரிவர்த்தித பரமானந்த பாட்டாய பிரேம வக்ஷாட்சராய தே சர்வதா சர்வசேவியாய ஸ்ரீகிருஷ்ணாய நமோஸ்துமே மத்தேக பந்தோ மத் சங்கின் மத்குரு மன் மகாதன மன்னிஸ்தாரக மத்பாகிய மதானந்த நமோஸ்துமே அசாது சாது ததாயின் அதினோச்சதாகராணாமுஞ்ச கதாச்சின் மாம் பிரேம்னா ஹிருக்கண்டயோஸ்புரா. மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களில் இருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே, எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன், உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஞானத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்பொழுதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, என்னுடன் இருப்பவரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனித மற்றவர்க்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டும். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்பொழுதும் என் இதயத்திலும் தொண்டை அதே கிருஷ்ண மாதாஜி விட்டு விட்டு வருது. என்னுடைய கனெக்ஷன்ல ஏதோ பிரச்சனை இருக்கு, அதனாலதான் இருக்கும். மழை பெய்கிறது, அதனால இருக்கலாம். இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் 10வது காண்டம் அத்தியாயம் 34-35 கேள்வி பதில்களை பார்த்துட்டு அத்தியாயம் 36 படிச்சு முடிக்கலாம். 34வது அத்தியாயத்தினுடைய கேள்விகள். முதல் கேள்வி, ஏகதா என்ற வார்த்தை எதை குறிக்கிறது? ஹரே கிருஷ்ண. ஏகதா என்ற வார்த்தை ஜீவ கோசாமி, ஏகதா என்ற வார்த்தை இங்கே சிவராத்திரியை குறிப்பிடுவதாக கூறுகிறார். நன்றி, சரியா சொன்னீங்க. இரண்டாவது, ஹரே கிருஷ்ண. அம்பிகாவனம் எங்குள்ளது? மகேஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மகஜி. அம்பிகாவனம் இரண்டு இடத்தில் மாதாஜி இருப்பதாக சொல்லட்டும், மகேஸ்வரி சொல்லட்டும். அம்பிகாவனம் இரண்டு இடங்கள் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. முதல் இடம் வந்து குஜராத் மாநிலத்தில் சித்தபுரம் என்னும் நகருக்கு அருகில் உள்ளதாக ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி கூறினார். இரண்டாவது இடம் மதுராவுக்கு வடமேற்கில் சரஸ்வதி நதிக்கரையில் இருப்பதாக அறிஞர்கள் கூறுகின்றனர். ஹரே கிருஷ்ண ஹரே மதாஜி. கிருஷ்ணா. நீங்க நன்றி. திருவேணி சங்கமத்தில் ஏதோ உற்பத்தியாகி மறைந்தது உள்முகமா வருதுங்கிறத பத்தி நீங்க சொன்னீங்க மதாஜி. ஹரே சரஸ்வதி கிருஷ்ண. நதி வந்து வெளியே தெரியாது, இப்ப சொல்லுங்க இப்ப மதாஜி. காலகட்டத்துல குய நதி தான் அந்த சரிங்க அந்த மதாஜி. யுகத்துல. இப்ப கிருஷ்ணர் வந்த யுகம் வந்து எந்த யுகம்? சக்தி இல்லீங்களா? துவாபர யுகம். துவாபர யுகம். துவாபரம். துவாபர சரிங்க மதாஜி. கலியுகத்துக்கு முன் யுகம். துவாபரம் சரிங்க. அப்படின்னா ரெண்டு, அது ஆக்சுவலா மூணாவது யுகம். ஏன்னா அது வந்து ஒரு முனிவர் அது மாத்திருவாரு, அதனால வந்து திரேதா யுகம் ரெண்டாவதாகவும் துவாபர யுகம் வந்து மூணாவதாகவும் வந்துடுச்சு இந்த சரிங்க. சக்கரத்துல மட்டும். சத்துர்யுகம் அப்படின்னு சொல்றோம்ல, சரிங்க. சத்தியுகம், துவாபர யுகம், திரேதா யுகம், சத்திய கலியுகம்னு நாலு. இது வந்து ஒரு சக்கரம். இந்த ஒரு சரிங்க. சக்கரத்துல இந்த சக்கரத்துல மட்டும் திரேதா யுகம் மேல போயிடுச்சு, துவாபர யுகம் ரெண்டாவது மூணாவது ஆயிடுச்சு, மூணாவது ரெண்டாவதா மாறிடுச்சு. அந்த மாதிரி சரிங்க சரிங்க. அதுக்கு ஒரு நன்றி கதை மேடம். இருக்கு, ஒரு முனிவருக்காக அது வந்து மாற்றப்பட்டிருந்தது. சரிங்க மேடம். மூன்றாவது கேள்வி, அதனால சரஸ்வதி நதி பத்தி நான் சொன்னது என்னன்னா, அது குய நதி. இப்போதைக்கு கண்ணுக்கு தெரியாது, தோன்றது மட்டும் பாக்குறாங்க, ஓடுறதெல்லாம் சரி பார்க்க முடியாது. உள்ள ஓடுது, நிலத்துக்கு சரிங்க அடியில ஓடுது. சரிங்க மதாஜி. மூணாவது கேள்வி, நந்த மகாராஜாவின் இளைய சகோதரர்கள் யார்? விஜயகுமாரி மாதாஜி. மதாஜி, நந்தன். இந்த என்னத்தினால சரஸ்வதி நதி வந்து என்னத்தினால அப்படி ஓடுறதுன்னா, இந்த வியாசர் வந்து எழுதிட்டு இருந்தாராம் இந்த மகாபாரதத்தை, அப்படியே அடிச்சு சட தட 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 சட சட சடன்னு அவரோட தலைமாட்டுல போயிட்டு இருந்ததான். அப்போ அவர் சொன்னாரா, நீ உள்ள போயிடு, உன்னோட சத்தத்துல உன்னால ஒண்ணுமே எழுத முடியல, அதனால நான் மகாபாரதம் எழுதிட்டு இருக்கேன், நீ இன்னும் உள்ள போயிடுனாராம். அதுல இருந்துதான் சரஸ்வதி வந்து வெளியில தெரியாம உள்ள போனான்ட்டு ஒரு கதை சொல்றாங்க. இருக்கலாம் இருக்கலாம்.
வியாசர் நம் குகையில அங்கதான் இருக்கு, இந்த இமயமலையில வியாசர் குகை ஆமா சொல்றாங்களே அதெல்லாம் ஆமா, அங்கதான் அது பக்கத்துல தான் எழுதிட்டு இருக்கும்போது அந்த அந்த அப்படி நடந்ததுன்னுட்டு ஒருத்தர் சொன்னார். நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஜெயக்குமாரி மாதாஜி சொல்லுங்க, நந்த மகாராஜரின் இளைய சகோதரர்கள் யார்? நந்தன், சுநந்தன். நந்த சுனந்தன். நன்றி. அடுத்து ரூபம் வித்யாதரார்ச்சிதம், பொருள் கூறுக. மோகினி ரூபா சொல்றீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, பணிவான வணக்கங்கள். பணிவான வணக்கங்கள். ரூபம் வித்யாதரார்ச்சிதம் என்னும் சொற்றொடர் முன்பு பாம்பு வடிவத்தில் இருந்தவன் வணங்கத்தக்க எழில்மிக்க வித்யாதரன் வடிவத்தில் தோன்றினான் என்று குறிப்பிடப்படுகிறது. அதாவது அவன் வித்யாரர்களின் தலைவனை போல் தோன்றினான். நன்றி, சரியா சொன்னீங்க. ஐந்து ஐந்தாவது கேள்வி, ஸ்ரீ கிருஷ்ணர் வித்யாதரனை ஏன் யார் என்று கேட்டார்? அவருக்கு தெரியும்ல, கிருஷ்ணருக்கு வந்து வித்யாதரன் யாருன்னு தெரியும், ஆனாலும் ஏன் அப்படி கேட்டார்? அனைவரது கவனமும் அவனது சரஸ்வதி வார்த்தைகளிலும் பத்மா மாதாஜி சொல்லுங்க. அனைவரது கவனமும் அவனது வார்த்தைகளில் இருக்க வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணன் விரும்பினார். ஆகையினால் அவர் தலை வணங்கி தன் முன்னே நின்று அவர் என்ன சொல்லியிருந்த வணக்கம். பேசுறாருன்றத மத்தவங்க எல்லாம் கேட்கணும்ல, அதனால இவர் கேக்குறாரு, நீ யாருப்பா அப்படின்னு. நான் பா அப்படி கிருஷ்ணருக்கே தெரியும் அவர் யாருன்ட்டு, ஆனா மற்றவர்களுக்கு எல்லாம் அவர் யாருன்னு தெரியணும்ன்றக்காக எல்லாருக்கும் கேக்குறாரு. தெரியுதுன்னு. ஆறாவது கேள்வி, வித்யாதரனின் பெயர் யாது? அவன் ஏன் பாம்பாக மாறினான்? ஹரே கிருஷ்ண மாதாஜி, மணிமா ஹரே மாதாஜி கிருஷ்ண மாதாஜி. நீங்க சொல்லுங்க. மாதாஜி, வித்யாதரனின் பெயர் சுதர்சனன். அவன் வளமிக்கவனாகவும் எழில்மிக்கவனாகவும் இருந்தான். அவன் எல்லா திசைகளும் தனது விருப்பம் போல் தன்னுடைய விமானத்தில் பறந்து திரிவதை வழக்கமாக கொண்டிருந்தான். ஒருமுறை ஆங்கிராச முனிவரின் சீடப்பரம்பரையில் வந்த சில முனிவர்களை பார்த்து தனது அழகினால் கர்வம் கொண்டு அவர்களை ஏளனம் செய்தான். அவன் செய்த பாவத்தினால் அவர்கள் அவனை பாம்பு வடிவினை பெறுமாறு செய்தனர். ஹரே கிருஷ்ண வெரி மாதாஜி. குட், நல்லா சொன்னீங்க, நன்றி. வித்யாதரன்றவர் வந்து ஒரு சுதர்சனன் ஒரு பெயருடைய ஒரு ஒரு கந்தர்வன். ஆனா அழகா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கர்வம் இருக்கும் இல்லையா, அந்த கர்வத்துலதான் பக்தர்களை நிந்திக்கிறது, முனிவர்களை நிந்திக்கிறது, அதனுடைய பலனை அவன் அனுபவிக்கிறான். ஆனா என்னன்னா, அந்த மாதிரி பக்தர்கள் இந்த மாதிரி முனிவர்கள் எல்லாம் சாபம் கொடுத்தா கூட அது நல்லதாக தான் இருக்கு, ஏன்னா அங்க போயிட்டு அவர் கிருஷ்ணரை தான் சந்திக்கிறாரு. ஏழாவது கேள்வி, ஆப்ருச்சே, பொருள் கூறுக. சொல்லவா நிச்சயமாக மாதாஜி? புனித, ஹரே கிருஷ்ண மாதாஜி, சொல்லுங்க, நிம்மதி நிச்சயமாக சொல்லுங்க. புனிதம் அடைந்த நிச்சயமாக புனிதம் அடைந்த மனநிலையை சுதர்சனர் தனது கடமைகளை ஆர் கடு கடமைகளை ஆர்வம் கொண்டு கொண்டு மென் கொண்ட வேண்டும் என்பதற்காக அவனது அறைவிடத்துக்கு திரும்பி செல்ல வேண்டும் என பகவானின் அனுமதியை பணிவுடன் வேண்டிக் கொண்டான் என்பதை அப்ருச்சே என்னும் சொல் குறிப்பிடப்படுவதாக ஆச்சாரியர்கள் கூறினர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி, சரியா சொன்னீங்க. ஆப்ருச்சேன்னா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கிருஷ்ணரை கேக்குறாரு. ஆனா கூட இப்ப வந்து பாருங்க, இதுல ஒரு துர் அதிர்ஷ்டம், இந்த கந்தர்வனுக்கு எனக்கிற ஒரு துர் அதிர்ஷ்டம். இப்ப கிருஷ்ணரை நேர்ல பார்த்த உடனே அவங்களுக்கு எல்லாம் தோணலை, பாருங்களேன், இதை முடிச்சுக்கிறேன், நான் போயிடுறேன், நான் உங்ககிட்ட வரேன், இத பக்தரா இருந்தா அதை செஞ்சிருப்பாரு. ஆனால் நாம கூட பௌதிகத்துல மூழ்கி இருந்தோம்னா இத மாதிரிதான் மதி மயங்கி போயிடுவோம். கிருஷ்ணரே நேர்ல வந்தா கூட கேட்க வேண்டிய விஷயத்த கேட்காம நான் திரும்பியும் கந்தர்வ லோகத்துக்கே போறேன்னு கேக்குறாரு பாருங்க. அதனால இதெல்லாம் பாக்குறச்ச நம்மளுக்கு வந்து இரவும் பகலும் ஒரே சிந்தனை தான், கிருஷ்ணர் தான் வேணும், வேற எதுவும் வேண்டாம் என்ற சிந்தனையில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். எட்டாவது கிருஷ்ணர் வந்து மாதாஜி, கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணர் தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு நம்மளுக்கு எப்படி மாதாஜி தெரியும்? ஏன், வித்யாதரனுக்கு தெரியும்ல கடவுள்னு ஓ ஓகே மேம். நமக்கு எல்லாருக்கும், எனக்கு நமக்கு நம்மளுக்கு தெரியாது. தெரியும், நமக்கு ஏன் தெரியாது? இப்ப ஒருவேளை நீங்க வந்து அடுத்த அடுத்த பிறவி நாம எல்லாம் போய் சொர்க்கத்துல மாட்டிக்கணும்னா என்ன ஆகும்ன்றதுக்கு தான் சொல்றேன். சொர்க்கவாசிகள், ஏன்னா சொர்க்கவாசிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எல்லாம் மேன்மையானவர்கள் தான், உயர்ந்தவர்கள் தான், தவம் செய்பவர்கள் தான். ஆனால் அவர்களுக்கு, அவர்களை கலப்படமான பக்தர்கள்னு தான் ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. அவங்களுக்கெல்லாம் யாரையுமே தூய பக்தர்கள்னு சொல்றது கிடையாது. தேவி தேவர்கள்லாம் கலப்படமான பக்தர்கள், தூய பக்தர்கள்ன்ற வாசகமே அங்க இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க அவங்க பதவிகள்லயும் அவங்க இங்க வாழக்கூடிய சொகுசான வாழ்க்கையிலயும் அவங்களுக்கு வந்து பற்றுதல் இருக்கிறது. அந்த பற்று நம்ம வேறு அர்த்தம்னா தான் பௌதிக உலகத்துல இருந்து வெளியே போக முடியும், அந்த அறிவும் நமக்கு கிடைக்கும். சரி, இவ்வளோ நல்லவங்களா இருக்கிறாங்க, தேவி தேவர்கள்லாம் நல்லவர்கள், தவசிகள், அதனால அவர்கள் அவங்களுக்கெல்லாம் பதவி கொடுத்துடுறாரு கிருஷ்ணர், அவர்களை பயன்படுத்தி கொள்கிறார். ஆனால்
பக்தர்களாகிய நாம வந்து எந்த காலகட்டத்திலையும் இத்தகைய விஷயங்களை விரும்ப கூடாது. ஏன்னா விரும்பினோம்னா இங்க மாட்டிப்போம் அப்படின்றத சொல்றேன் நான். அப்ப வந்திருக்கிறது கிருஷ்ணர் தான், கடவுள் தான் அப்படின்னு நமக்கு தெரியுமா தெரியாதான்ற கேள்வி உங்களுக்கு வருது. அவங்களுக்கு எல்லாம் தெரியும், தேவி தேவர்களுக்கு எல்லாம் தெரியும், நடுவில் நடுவுல தெரியாம போயிடும். இப்ப இந்திரன் மதிமயங்கி போகலையா, பிரம்மன் மதிமயங்கி போகலையா, அந்த மாதிரி சில நேரங்கள்ல அவங்களும் மதிமயங்கிடுறாங்க. இல்ல, இப்ப எனக்கு எப்படி நான் ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கறது எனக்கு ஒரு கேள்வியா இருக்கு. காட்டுவார், காட்டாமல்லாம் இருக்க மாட்டார், ஓகே மாத்திஞ்சி. காட்டுவார், கண்டிப்பா காட்டுவார். இப்ப கூட தான் ஓகே தினமும் கோயில்ல போய் நிக்கிறீங்கல்ல, அவரை கேட்கலாம்ல. டக்குன்னு நம்ம அவர்கிட்ட போகும்போது நம்முடைய எண்ணம், சொல், செயல், சிந்தனை எல்லாம் வேற விஷயங்கள்ல ஓடி போகுது. எப்பொழுதும் அவரை, அவரிடம் வந்து தூய பக்தி தோண்டத்தான் கேட்கணும் என்பதுல நம்ம வந்து திடமாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும். ஓகே மாத்திஞ்சி. அவர் அனுமதி தான் கேட்கிறார், நான் திரும்ப போய் கந்தர்வ லோகத்துல உட்காந்துக்கிறேன், அனுமதி கொடுங்கள்னு கேட்கிறார். அவரே நேர்ல இருக்கிறார், நான் வந்து வைகுண்டத்துக்கு வரேன், இதெல்லாம் தூக்கி போட்டுறேன் அப்படின்னு சொல்லி இருக்கலாமே, விட்டுட்டார் வாய்ப்பை. பகவானின் திருநாமத்தின் மகிமையாது. ஓ குற்றமற்றவரே, உமது உமது தரிசனத்தினால் அந்தணர்களின் தண்டனையில் இருந்து விடுவேன் நான் விடுதலை பெற்று விட்டேன். உமது பெயரானது அதனை ஓதுகின்றவரையும் ஓதுதலை கேட்கின்றவர்களையும் தூய்மை செய்கிறது. அவ்வாறு இருக்க உமது தாமரை திருவழியின் பரிசாம் எத்தனை அதிகம் நன்மை பயக்குவதாகும். மதாஜி 2 வாரமா வரலையா, எனக்கு ஒரே ஆர்வம், படிக்கணும் படிக்கணும்னு குறிச்சு வச்சு படிக்கிறேன் மதாஜி. சரி, அதனாலதான் நன்றி உடனே படிக்கிறேன். சரி நன்றி ஹரே. நன்றி. திருநாமத்தினுடைய மகிமையை இங்க சொல்றாங்க பாருங்க. யாரெல்லாம் சொல்றாங்களோ, யாரெல்லாம் கேட்கிறாங்களோ, அவங்க எல்லாம் தூய்மை பெறுகிறார்கள். முதல்ல தூய்மை அடைய வேண்டும். தூய்மை அடைஞ்சுதான் அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ண பிரேமையை அடைய முடியும். அதுதான் அனர்த்த நிவர்த்தி. தூய்மை அடைகிறார்கள்ன்ற கருத்தை இந்த ஸ்லோகம் சொல்லுது. 9வது கேள்வி, ஸ்ரீ கிருஷ்ண பலராமர் லீலை செய்யும் பௌர்ணமியின் பெயர் யாது? ஹரே கிருஷ்ண மாதாஜி, சொல்லுங்க. பௌர்ண பூர்ணிமா எனப்படும் ஹோலிகா பூர்ணிமாவாகும். நன்றி, சரியா சொன்னீங்க. 10வது கேள்வி, ஸ்ரீ கிருஷ்ண பலராமர் எப்படிப்பட்ட ஆடைகளை அணிந்திருந்தனர்? ஹரே கிருஷ்ண சொல்லுங்க. மாதாஜி, கிருஷ்ண பலராமர் கிருஷ்ணன் வந்து அழுக்கற்ற தூய ஆடைகள் அணிந்திருந்தனர். அவர்களின் அங்கங்கள் வந்து அழக அலங்காரமாக அந்த அலங்காரங்களால் அலங்கரிக்கப்பட்டு சந்தனம் மற்றும் இதெல்லாம் வந்து பூசப்பட்டிருந்தது. இங்க அது அழுக்கற்ற ஆடைகள்னு ஏன் சொன்னாங்க? அழுக்கற்ற ஆடைகள். அவங்க வந்து நான் இந்த போன வாரம் பாடத்திலேயே நடத்தின அழுக்கற்ற ஆடைகள்னு ஏன் சொல்றாங்க? ஹரே கிருஷ்ண மாதாஜி, அங்க அந்த மழை மூத்திரம் அந்த மாதிரி எல்லாம் இருக்காம தூய்மை தான் இருக்கும்னு சொன்னீங்க மாதாஜி. அப்படியா சொன்னா? ஹரே கிருஷ்ணா. இல்ல இல்ல, அது இல்ல. சரி, யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இல்ல நான் அவங்க சொன்னேன்னா மனசுக்குள்ள கிருஷ்ணர் பலராமரோட மனசுக்குள்ள வந்து அந்த தூய ஒரு இதுல இருப்பாங்க மாதாஜி. அது எனக்கு தெரியல மாதாஜி, நீங்க சொன்ன கேக்கல. கிருஷ்ணரும் சாரி. பலராமருடைய திருமேனி வந்து சச்சிதானந்தம். நம்ம மாதிரி பஞ்சபூதங்களால் ஆனதுனாலதான் வியர்வை இருக்கும், இல்ல தூசுகள் படிய வாய்ப்பு இருக்கும். அவர் வந்து எதுலயும் ஒட்ட முடியாது, இல்ல அழுக்கே ஆகறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கிருஷ்ண பலராமர் அழுக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. ஏன்னா அவருடைய தேகமே, திருமேனியே வந்து சச்சிதானந்தம், பௌதிகமானது கிடையாது. பௌதிகமானதா இருந்தா தான் அழுக்கு அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அதனால அதை காட்டுவதற்காக, அவர்கள் எப்பொழுதும் சச்சிதானந்தம்ன்றதை காட்டுவதற்காக தூய்மையான ஆடைகளை அணிந்தார்கள். அதாவது ஆச்சாரியர்கள், சுகதேவ கோஸ்வாமி போன்ற தூய பக்தர்கள்லாம் ஒரு வார்த்தையை சொல்றாங்கன்னா அதுல பெரிய விஷயங்கள் இருக்கு. அழுக்கற்ற ஆடைகளை அணிந்தார்கள். நாம கூட அழுக்கற்ற ஆடைகளை தான் அணிகிறோம், நாமளும் அழுக்கற்ற ஆடைகளை தான் அணிகிறோம். ஆனா இதுல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு அப்படின்னு யோசனை பண்ணப்பதான் எனக்கு தோணுது, அவர்களுடைய திருமேனி சச்சிதானந்தம், அழுக்கு அடையறதுக்கே வாய்ப்பு இல்லை. அவர்கள் அடையக்கூடிய ஆடைகளும் வியர்வினால நனையறதுக்கோ, இல்ல மற்ற பௌதிக விஷயங்களால் களங்கம் அடைவதற்கோ வாய்ப்பு இல்லை. அதனால அப்படி எழுதுறாங்க. சரியா, அடுத்து ஸ்ரீ கிருஷ்ண பலராமரின் லீலைகளை தொந்தரவு செய்ய வந்த அசுரன் யார்? இந்த இடத்துல சங்கசூடன் மாதாஜி, ஹரே சொல்லுங்க. கிருஷ்ணா. இருங்க, சங்கசூடன் மாதாஜி, பிரணாம்ஸ் மாதாஜி. சங்குசூடன் சங்கசூடன் யாரு? குபேரன் சங்குசூடன் இல்ல மாதாஜி, கடலுக்குள்ள குபேரனின் பணியாளன், வேலைக்காரன். பணியாளர்.
ஸ்ரீ கிருஷ்ணர், ஸ்ரீ கிருஷ்ணர் ஒளி வீசும் ரத்தினத்தை யாருக்கு கொடுத்தார், ஏன் கொடுத்தார்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. பல்ராமர் கிருஷ்ணர் சங்கசூரனை கொன்று அந்த தலையில் அணிந்திரு அவன் தனது தலையில் அணிந்திருந்த ஒளி வீசும் ரத்தினத்தை எடுத்துக்கொண்டு வந்து பகவான் கிருஷ்ணர் அதனை கோபியர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே மிக்க திருப்தியுடன் தனது மூத்த சகோதரர் பலராமனுக்கு கொடுத்தார். ஏன் அந்த மாதிரி பலராமர் கொடுத்தார்? கோபியர்கள் கிட்ட சண்டை வரக்கூடாது பாரு. ஒரு கோபியருக்கு கொடுத்தா எல்லா கோபியும் எனக்கு எல்லா கோபியரும் எனக்கு கொடுக்கலாம். பலராமருக்கு கொடுத்துட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால பலராமர் கொடுத்துட்டார். கோபியர்கள்லாம் அதுக்காக வரலன்னாலும் பகவான் வந்து யோசனை பண்ணி வேண்டாம் அப்படி ஒரு கருத்து வேற்றுமையை நம்ம தரக்கூடாது. எவ்வளவு ஜாகிரதையா இருக்கிறார் பாருங்க பகவான். பக்தர்களிடையே கூட பாருங்க, ஒஸ்தியா நினைச்சிட்டாரு, அவரு ஒஸ்தியா நினைச்சிட்டாரு அப்படின்ற ஒரு பகவான் பேர்ல ஒரு எண்ணம் வரக்கூடாதுன்றதுக்காக அவர் எவ்வளவு சாமர்த்தியமாக செயல்படுகிறார். கோபியர்களுக்கு கூட அந்த மாதிரி எண்ணம் வருமா மாதாஜி? வராது வராது, வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் கிருஷ்ணர் பர்ஃபெக்டா நடந்துகிறார். அது உன்னத தலத்துல அந்த கோபிக்கு மட்டும் கொடுத்துட்டாரே கிருஷ்ணர் அப்படின்னு. இது வந்து சாதாரண பொறாமை தளம் இல்ல, உன்னத தளத்துல கூட ஒரு அன்புனால ஒரு கோபம் வரலாம். அந்த அத விஷயத்த கூட ஜாகிரதையா இருக்கிறார் பகவான். அத்தியாயம் 35, கிருஷ்ணரை எண்ணி கோபியர்கள் பாடியது. இந்த அத்தியாயத்தினுடைய கேள்விகளை பார்க்கலாம். முதல் கேள்வி, கோபியர்கள் கிருஷ்ணரின் பிரிவு துயரில் என்ன செய்தனர்? ஹரே கிருஷ்ண மாதாஜி, நான் சொல்றேன் மாதாஜி. பிரிவித்துயரின் வேதனையினால் அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத லீலைகளை பற்றி பாடுவார். பாடினர்கள். நன்றி. அப்ப வந்து கிருஷ்ணரை பிரிந்திருக்கிறதும் வந்து ஒரு பாக்கியம்தான், ஏன்னா அவரை பற்றின இவ்வளவு பெரிய நல்ல பாடல்கள்லாம் வந்துருச்சு. ரெண்டாவது கேள்வி, இந்த அத்தியாயம் எதை பற்றியது? பிரேமபூர்ண பரமேஸ்வரி மாதாஜி சொல்லட்டும். கோஸ்வாமி பிருந்தாவனத்தில் அங்குமிகமாக நின்று கோபியர்கள் பல்வேறு சமயங்களில் கூறிய கூற்றுக்களின் தொகுப்பே இவ்வத்தியாயமாகும். நன்றி, சரியா சொன்னீங்க. இப்ப வந்து ஒரு அத்தியாயம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பாகவதத்துல அப்படியே ஓடிட்டே இருக்கிறத சொல்றாரு இல்லையா. கேள்விகள்லாம் சொல்லுவேன், ஆனால் இந்த இடத்துல வந்து சுகதேவ் கோஸ்வாமி அந்த கோபியர்கள் வெவ்வேறு இடத்துல சொன்னதெல்லாம் தொகுத்துட்டார், எல்லாத்தையும் எடுத்து இங்க சொல்றார். அடுத்த கேள்வி, ஸ்திர மாதாஜி இன்னும் கொஞ்சம் கண்டினியூ இதுல இருக்கு மாதாஜி. பல்வேறு காலகட்டங்களில் அந்த 16-17 ஸ்லோகால கொடுத்திருக்காங்க. பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு இடங்களிலும் கிருஷ்ணரின் நினைவில் இரவும் பகலுமாக மூழ்கி இருந்ததுனால் இது வந்து இயற்கையானதே அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுதான் அதுதான், பல்வேறு காலகட்டங்கள்ல அவங்க சொன்னதெல்லாம் தொகுத்து இங்க கொடுத்துட்டாங்க. ஒரே இடத்துல பாடின பாட்டு இல்ல கோபி கீதம்னா, ஒரே இடத்துல ஒரே நேரத்துல பாடினாங்க. இது வெவ்வேறு சூழ்நிலைகள்ல வெவ்வேறு இடங்கள்ல பாடினதெல்லாம் எடுத்து இங்க தொகுப்பா கொடுக்குறாரு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு லீலையில யசோதா இருப்பாங்க, ஒரு லீலையில அவங்க தனியா கிருஷ்ணரோட இருந்ததை பத்தி பாடுவாங்க. அதனால தொகுப்பு இது, அதனால மாறுபட்டு பாடல்கள்லாம் வருதே எப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல அதுக்கு. ஏன்னா ஒரு இடத்துல யசோதா பக்கத்துல இருப்பாங்க, ஒரு இடத்துல வந்து அவங்க கிருஷ்ணரோட அந்தரங்கமா இருப்பாங்க. அந்தரங்கமா இருக்கும் போது யசோதா இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால ஒரே நேரத்துல பாடின பாடல் கிடையாது, வெவ்வேறு சூழ்நிலைகள்ல வெவ்வேறு இடத்துல பாடின ஸ்லோகங்கள். அடுத்து ஸ்திர வித்யுத் பொருள் கூறுக. மாதாஜி இது வந்து நிலையான மின்னல் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து பகவான் மார்பில் உறையக்கூடிய லட்சுமி தேவியை குறிக்கிது மாதாஜி. திருமகளை குறிக்கிறது. நன்றி. நான்காவது கேள்வி, ஹாரஹாச என்ற சொல்லின் வேறுபட்ட அர்த்தங்களை, வேறுபட்ட அர்த்தங்கள் இருக்கு இதுக்கு. சொல்லுங்க சாரதா மாதாஜி. ஸ்ரீல ஸ்ரீதர சுவாமிகள் பகவானின் புன்னகையினை வைராட்டியுடன் ஒப்பிடும் ஹாரஹாச என்ற கூட்டு சொல்லுக்கு பின்வருவாறு விளக்கம் அளிக்கிறார். இச்சொல்லுக்கு வைராட்டியை போன்று ஒளிரும் புன்னகையுடையவர் என்று, அல்லது அவருடைய புன்னகை வைர அட்டகைய பட்டு பிரதிபலிக்கிறது என்று பொருள் கொள்ளலாம். வைர அட்டிகே அவர் மாதிரி மின்னுது. ஆமா, அப்படி நம்ம எடுத்துக்கலாம்.
வைராட்டிகை மாதிரி அவருடைய புன்னகை இருந்தது. ஆனா வைராட்டிகை நம்ம பார்த்தோம்னா இது கிருஷ்ணருடைய புன்னகை மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ ஹரே கிருஷ்ணா, நன்றி. ஐந்தாவது கேள்வி, நதிகள் தம் ஓட்டத்தை ஏன் நிறுத்துகின்றனர்? நதிகள் போன்ற உணர்ச்சியற்ற அகிரணி பொருட்கள் கூட உணர்ச்சி வெற்றி அசைபட்டு நிற்கும் என்று குறிப்பிடுகின்றனர். புல்லாங்குழல் ஓசையை கேட்டு அந்த நதிகள்லாம் அப்படியே நின்னு போச்சோம். நன்றி. ஆறாவது கேள்வி, தர்சனீய திலக்கம் பொருள் கூறுக. தர்சனீய திலக்கம் தர்சனீய திலகம், தர்சனீய திலகம் என்னும் வார்த்தை பகவான் மிக்க எழிலுடையவர் என்பது மட்டுமல்ல, அவரே விருந்தாவன நிலத்தில் உள்ள தாது பொருட்களிலிருந்து எடுத்த கவர்ச்சிகரமான சிவந்த திலகத்தினை இட்டு தம்மை அலங்கரித்துக் கொண்டார் என்றும் குறிப்பிடுகின்றது. நன்றி, சரியா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க. ஏழாவது கேள்வி, துளசியின் நறுமணம் பற்றி கூறுக. இது கொஞ்சம் பெருசு பதில். துளசியினுடைய நறுமணத்தை பத்தி விவரமா இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. மத்தாஜி சொல்லாங்களா? மத்தாஜி ஹரே கிருஷ்ணம். இருங்க, யாராவது பதில் சொல்லாதவங்க வந்தாங்கன்னா ஓகே, இல்லன்னா ராதா மாதாஜி. இருங்க ஒரே நிமிஷம். யாராவது பதில் சொல்லாத பக்தர்கள் சொல்றீங்களா? அழகா விளக்கணும் இத. சரி, ராதா மாதாஜி சொல்லுங்க. ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரர், மேலும் துளசி பல்வேறு விதங்களில் மேன்மையுடையதாக இருந்த போதிலும் அது விசேஷ நறுமணமுடையது என்று சாதாரணமாக கருதப்படுவதில்லை. எனினும் அதிகாலையில் துளசி செடியிலிருந்து வரும் நறுமணத்தினை சாதாரண மனிதர்கள் நுகர முடியாது. ஆனால் உன்னதமானவர்கள் அதனை நன்கு போற்றுகின்றனர். முழுமுதற் கடவுளின் மாலையில் அமரும் உரிமை பெற்றுள்ள தும்பிகள் துளசியின் நறுமணத்தினை உறுதியாக போற்றுகின்றன என்று கூறுகிறார். அது தொடர்பாக ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி ஸ்ரீமத் பாகவதத்தில் இருந்து 3:15:19, வைகுண்டத்தில் உள்ள சிறந்த நறுமணமுடைய செடிகள் கூட துளசி தேவியின் சிறப்பு மிக்க குணங்களை போற்றி பாராட்டுகின்றன என்னும் கூற்றினை மேற்கோளாக காட்டுகின்றார் மதஜி. நன்றி, சரியா சனியம். துளசியினுடைய நறுமணம் வந்து சாதாரண மக்களுக்கு தெரியாதான். வைகுண்டத்துல இருக்கிற சிறந்த மலர்கள் கூட துளசிய வந்து போற்றுகின்றன அப்படின்லாம் விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் சொல்றார். நன்றி. எட்டாவது கேள்வி, சந்திக்க கேளுங்க. வாய்ஸ் பிரேக் ஆகுது. அரசியோட நறுமணத்தை முகர்ந்து பார்த்தவுடன் அந்த சனக்குமாரர் எல்லாம் அருள்வாதி இருந்தவங்க கூட பக்தர்களா மாறிடுறாங்க. நன்றி, நன்றி. ஆமா, நன்றி. அடுத்த கேள்வி, சந்தித்த வேணு என்ற சொல் எதை குறிக்கிறது? சந்தித்த வேணு மாதாஜி. சந்தித வேணு என்னும் சொல் பகவான் கிருஷ்ணர் புல்லாங்குழலை தமது இதழ்களில் உறுதியுடன் வைத்துக் கொண்டார் என்று குறிப்பிடுகிறது. நன்றி. ஒன்பதாவது கேள்வி, மேகம் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எப்படி தோண்டு புரிந்தது? மேகம் ஹரே கிருஷ்ணா. மேகம் மகத்தான ஒருவருக்கு எதிராக குற்றம் இழைத்து விடுவோமோ என்னும் அச்சத்தில் காற்றத்தின் காரணமாக அவரது குழலிசைக்கு ஏற்ப இடியோசையினை மிகவும் நேர்த்தியாக இழைக்க செய்கிறது. மேகம் தனது உயிர் நண்பரான கிருஷ்ணர் மீது மழையாக பெய்கிறது. ஏன்னா வெயில் வரக்கூடாது கிருஷ்ணர் மேல, அவருக்கு வந்து நம்முடைய சத்தம் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு பயந்து பயந்து கொண்டு குழல் இசை மாதிரி, இனிய இசை மாதிரி இடிச்சு மழையா மழை மேகம் மாதிரி கொடையாட்டம் நிக்கிதான். பத்தாவது கேள்வி, தப சுத்த சதி என்னும் வாக்கியம் எதை குறிக்கிறது? தவ சுத்த சதி. சொல்லுங்க கனிமொழி. தவ தவ உனது சுத மைந்தன் சதி புண்ணியவதி யசோதா. இந்த இடத்துல யசோதா இருந்தாங்க அப்படின்றத காட்டுது. நன்றி. அடுத்த கேள்வி, தேவேந்திரன் சிவபெருமான் மற்றும் பரமேஷ்டியின் தலைமையின் கீழ் இருந்தவர்கள் யார்? தேவேந்திரனோட தலைமையில் வந்து உபேந்திரன், ஒருத்தர் ஒருத்தர் சரஸ்வதி மாதாஜி சொல்லுங்க. ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி சொல்றாரு, தேவேந்திரனின் தலைமையின் கீழே உபேந்திரன், அக்னி, யமராஜன் போன்றவர்கள் இருந்தனர்.
சிவபெருமானின் தலைமையின் கீழ் காத்தியாயனி, கந்தன் மற்றும் விநாயகர் போன்றோர் இருந்தனர். பரமேஷ்டியின் தலைமையில், அதாவது பிரம்மனின் தலைமையில் நான்கு குமாரர்களுடன் நாரதரும் இருந்தார் என்று கூறுகிறார். யாராவது புது பக்தர்கள் பதில் சொல்லுங்க, காத்தியாயினா யாருன்னு? புது பக்தர்கள், காத்தியாயினி துர்க்கதன. காத்தியாயினி யாரு? மூத்த பக்தர்கள் எல்லாம் சொல்லவே படாது, சாரதா மாதாஜி எல்லாம் சொல்லக்கூடாது. காத்தியாயினா யாரு? நீங்க தான் சொல்லுங்க மணிமேகலை. துர்கா, துர்கா, பார்வதி. பார்வதி தான் மெயின், அதனுடைய அவதாரங்கள் தான் வந்து துர்கா. பன்னெண்டாவது கேள்வி, நிலத்தின் வேதனை எப்போது குறைகிறது? கிருஷ்ணர் தமது செந்தாமரை இதழ் போன்ற மென்மையான பாதங்களில் விரஜம் முழுக நடந்து அதன் நிலப்பகுதி பாதங்களில் உள்ள பொடி, வஜ்ராயுதம், தாமரை மலர், அங்குச குறிகளை பதிக்கும் பொழுது அசுக்களின் காலடி குழம்புகள் பட்டு வருந்தும் நிலத்தின் வேதனையிலிருந்து அது விடுதலையாகிறது. நிலத்தின் வேதனை அப்ப குறையுது. கிருஷ்ணர் பாரம்னு சொல்றோம்ல, மத்தவங்க எல்லாம் கெட்டவர்கள் எல்லாம் நடந்தா பாரமா இருக்குமா பூமிக்கு, ஆனா கிருஷ்ணர் நடந்தா அது வந்து பூ மாதிரி இருக்குமா. பதிமூன்றாவது கேள்வி, உபதேசங்கள் சாரி உபதேவர்கள் என்பவர்கள் யார்? உபதேவர்கள், உபதேவர்கள் மகேஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. உபதேவர்கள் தெய்வீக கானம் பாடி ஆடுவதில் புகழ் பெற்றவர்களான கந்தர்வர்கள், கந்தர்வர்கள் உள்ளிட்ட தேவர்கள் என்று கூறுகிறார். சரியா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க. பதினான்காவது கேள்வி, யசோதை தன் தனையன் எப்போது வருவான் என்ற ஆர்வத்தில் என்ன செய்தாள்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. அன்னை யசோதா தனது தனையன் திரும்பி வருவதில் பேரார்வம் உடையவளாக இருந்தால், அதனால் அவள் அழகிய கோபியர்களில் மிகவும் உயரமான பெண்ணை மாடத்தின் மீது ஏறி கிருஷ்ணர் எப்போது வருவார் என கண்காணித்தார். எப்ப கிருஷ்ணர் வராருன்னு பார்த்து எனக்கு சொல்லுன்னு உயரமான ஒரு பொண்ணை மாடத்து மேல ஏத்தி நிக்க வச்சுட்டாங்க. பதினைந்தாவது கேள்வி, ஸ்ரீ கிருஷ்ணர் ஏன் தாமதமாக வந்தார்? ஏனென்றால் அவர் வரும் வழியில் இருமருங்கிலும் மேன்மை மிகு தேவர்கள் நின்று கொண்டு அவரது தாமரை திருவடிகளை வணங்கி கொண்டிருந்தனர். தேவர்கள் எல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க. பதினாறாவது கேள்வி, பகவான் பசுக்கள் மற்றும் பிருந்தாவன வாசிகளின் துன்பங்களை எப்படி நீக்கினார்? சொல்லுவா மாதாஜி? சொல்லுங்க. இது அனுப்பிச்சு கொடுறேன். கோ என்னும் சம்ஸ்கிருத வார்த்தையிலிருந்து வந்ததே கவாம் என்னும் வார்த்தை, பசு அல்லது பலன்கள் என்று பொருளாகும். கிருஷ்ணர் விரஜத்துக்கு திரும்பி விடுவதன் மூலம் பகற்பொழுதில் அவருடைய நேரடி தொடர்பிலிருந்து பிரிந்திருந்த பிருந்தாவனவாசியின் கண்கள் மற்றும் பிற புலன்களின் துன்பத்திலிருந்து அவர்களை விடுவிக்கிறார். இப்ப பசுக்கள் எல்லாம் வந்து வெயில்ல காஞ்சி போதுங்க, அதுங்களை திரும்பியும் கூட்டின்னு வர்றது மூலம் பசுக்களினுடைய துன்பம் தீருகின்றது. கிருஷ்ணரை தரிசிப்பதன் மூலம் விரஜவாசிகளின் துன்பம் நீங்குகிறது. ரெண்டு விதத்துல அவர் வந்து பக்தர்களுடைய துன்பத்தை நீக்குகிறார். பதினேழாவது கேள்வி, பௌதிக வேதனை மற்றும் ஆன்மீக வேதனை ஒப்பிடுக. மாதாஜி நான் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. இந்த பௌதிக வேதனை, இந்த ஆன்மீக வேதனை அப்படிங்கிற வந்து மனமுடைத்த கோபியர்கள் வந்து துன்பப்படுவது வந்து உண்மையில் வந்து ஆன்மீக இன்பம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இறுதியில வந்து அது உறுதி செய்யப்படுது. அப்ப பௌதிக வேதனை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேதனையானது, அதாவது வந்து துன்பம் அனுபவிக்கக்கூடிய காலமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க மாதாஜி. அப்ப ஆன்மீக வேதனை பாத்தீங்கன்னா ஆன்மீக ஆனந்தத்துல வந்து பிரிதொரு வகை இருக்குது. அது வந்து மேலை நாடுகள்ல வந்து மக்கள் வந்து அற்புதமான சுவையும் பண்ணும் இணைந்த அந்த இணைப்பினை உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஐஸ்கிரீம் எப்படி வந்து சுவையும் மனங்களையும் வந்து கடப்பதுல இன்பம் எய்தோ, அது மாதிரி ஆன்மீகத்தை வந்து அவருடைய பக்தர்களும் வந்து ஆன்மீகத்தினுடைய சுவைகளை வந்து மனங்களை வந்து கலப்பதில் வந்து தேர்ந்தவங்களா இருக்கிறாங்க அப்படி சொல்ல ஒப்பிட்டு சொல்லப்படுதுங்க. நன்றி, சரியா சொன்னீங்க. இப்ப ஆன்மீக வேதனை, ஆன்மீக வேதனையும் இன்பம் தரக்கூடியதுதான். ஆன்மீக இன்பத்தை விட ஆன்மீக துன்பம் வந்து ரொம்ப இன்பத்தை கொடுக்கக்கூடியது. ஆனால் பௌதிகத்துல பாருங்க, இன்பமும் துன்பம் தான், துன்பமும் துன்பம் தான். பௌதிக விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்பமும் துன்பம் தான், துன்பம் அதிக துன்பம். நல்லா புரிஞ்சுக்குங்க,
அங்க வந்து துன்பமும் அங்க துன்பமும் இன்பம் தான், இன்பமும் இன்பம் தான். ஆனால் இன்பத்தை விட துன்பம் அதிகமான இன்பத்தை கொடுக்கக்கூடியது. கிருஷ்ணரை பிரிந்து அவர்கள் அதிக இன்பத்தை ஆனா அதிகமா நினைச்சாங்க. கிருஷ்ணரை பிரிந்து இருக்கும்போது அதை இன்னும் அதிகமா நினைச்சாங்க. அதனாலதான் பிரிவை கிருஷ்ணர் கொடுத்தார். இன்னும் அவரை அடைய வேண்டிய ஆவல் அதிகமானது. அடைஞ்சிட்டோம் அடைஞ்சிட்டோன்ற ஒரு எண்ணம் வந்துடும், ஆனா அடையவில்லைன்னா அது ரொம்ப ஆர்வமா இருக்கும். அதனால ஆன்மீக விஷயத்தை பொறுத்த வரைக்கும் துன்பமும் மிக அதிகமான இன்பம் தான், இதான் வித்தியாசம். அடுத்த பாடத்துக்கு போலாம். பக்தர்களுக்கு இந்த பாடங்கள்ல ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், முடிச்சிடலாம். இந்த ரெண்டு அத்தியாயம் முடிச்சிட்டேன். பக்தர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், கருத்துக்கள். சரி, நம்ம அடுத்த அத்தியாயத்துக்கு போகலாம். ஹரே கிருஷ்ணன்.